வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்மளோட எதிர்பார்ப்பை நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து பூர்த்தி பண்ணிருச்சு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நேற்று நாஸ்டாக் மார்க்கெட்டு பெரிய அளவில் வந்து வீழ்ச்சியை அடைஞ்சது. கிட்டத்தட்ட நாஸ்டாக் 2% மேலே இறங்கியிருந்தது. மற்ற இண்டைசஸும் பார்த்திங்கன்னா 1% மேலே கரெக்ஷன் அப்படிங்கிறத யூஎஸ் பங்கு சந்தையில் நடந்தது. அதே ஒரு இறக்கம் அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு. ஸோ பெரிய அளவு வந்து இறங்கினாலும் ஓரளவு நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஓவராலாக இன்றைக்கி எல்லா இண்டைசஸும் பெருசாக கீழே தான் இறங்கிட்டு இருக்கு. ஸோ எதுவுமே ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இல்லை. ஃபார்மா, ஐடி, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே இன்னைக்கு ஒரு டவுன் சைட் நோக்கி தான் போயிட்டுருக்கு. என்னதான் இருந்தாலும் நிஃப்டி இப்போ ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. நேற்று பேங்க் நிஃப்டி அதோட ரெசிஸ்டன்ஸை தாண்டி சப்போர்ட்டில் வந்து க்ளோஸ் ஆச்சு. பட் இன்றைக்கி அதெல்லாம் பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. நிஃப்டி இப்போ ஒரு நல்ல சப்போர்ட்டில் இருக்குது. லைட்டாக இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்கு, இருந்தாலும் இப்போது ஒரு சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் இந்த சப்போர்ட்டையும் வந்து பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட்டு 18,800 அப்படிங்கிறது டெஃபினட்டாக வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கும் எஃப்ஐஎஸ் டேட்டாவை வந்து நம்ம செக் பண்ணலாம். அவங்க இண்டஸ்ட்ரீஸில் பை பண்ணியிருக்காங்களா இல்லை செல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஜியோ ஃபினான்ஷியல். ஜியோ ஃபினான்ஷியல் தொடர்ச்சியாக ஒரு நாலு நாட்களாக பார்க்கும்போது கீழே தான் இறங்கிட்டு இருந்தது. அதுவும் லோயர் சர்க்கியூட் கண்டினியூஸாக வந்து ஹிட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது 4% வந்து மேலே ஏறி இருக்குது. என்ன காரணம்? ஸோ இப்போ வந்து நம்ம இனி மேலே ஏறதா போகுது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணலாமான்னு கேட்டால் டெஃபினட்டாக பண்ண முடியாது. இந்த பங்கு இன்னும் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, இந்த பங்கில் செல்லிங் அப்படிங்கிறது இன்னும் தொடர்ச்சியாக இருக்க போகுது. ஒரு 150 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இது வந்து 100% நாட் ஷுர். 150 வரைக்கும் வரும்ன்ட்டு மேபி எப்போ வேணால் ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறத கொண்டு வரலாம். இன்றைக்கி இந்த பங்கு மேலே ஏறினதுக்கான காரணம், நம்ம பிஎஸ்சி அதுக்கப்புறம் சென்செக்ஸ் அதுக்கப்புறம் பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய மற்ற இண்டெக்ஸஸ் வந்து இன்றைக்கி செல்லிங்கை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 3 நாளைக்கு ஜியோ ஃபினான்ஷியலில் நாங்கள் செல் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு நியூஸ்னால் இன்றைக்கி ஜியோ ஃபினான்ஷியல் பெரிய அளவில் இறங்கலை. ஏன்னா செல்லிங் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. அதனால் இந்த ஷேர் வந்து இன்றைக்கி தப்பிச்சிருச்சு. அடுத்து நாங்கள் எப்போ செல் பண்ண போகிறோம்னா செப்டம்பர் 1 செல் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி செப்டம்பர் 1 வரைக்கும் இந்த ஷேர் ஒரு 3 ட்ரேடிங் டே இருக்குது. அந்த 3 ட்ரேடிங் டேயில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸ் கிட்ட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க செல்லிங் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திரும்ப கீழே வரும். இப்போ இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் எல்ஐசி பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. 6.7% பங்குகளை, ஜியோ ஃபினான்ஷியல் பங்குகளை எல்ஐசி வந்து வாங்கியிருக்காங்க. மேபி இன்னுமே வந்து அவங்க பையிங்கை தொடருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு பக்கம் வந்து இண்டஸ் ஃபண்ட் எல்லாம் வந்து கீழே விற்றுட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து எல்ஐசி சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு நல்ல ஒரு லோக்கு கொண்டு போனதுக்கப்புறம் இந்த பங்கில் மேபி பெரிய ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொண்டு வரலாம். இல்லைனா நம்ம வாங்கின ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ், இன்கேஸ் வந்து இந்த பங்கு ஒரு 150 போச்சுன்னா நம்மளோட ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் ஒரு 170-180 கிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் ஒரு 20-30% லாபம் பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பங்கை நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு லோவர் சர்க்கியூட் அப்படின்னு வரும்போது ஒரு 2 ஸ்டாக் இல்லை 1 ஸ்டாக் அப்படின்ட்டு ஆட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்கேஸ் ஒரு 150 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு 150 கிட்டலாம் போச்சுன்னா அந்த டைம் கரெக்டாக வந்து என்னோடய எவ்வளோ ஹோல்டிங்ஸ் இருக்கோ அதை அப்படியே டபுளாக ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். பட் இது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவு எடுக்காதீங்க. உங்கள் ரிஸ்க் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் ஒரு டிசிஷன் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். பட் லாங் டேர்முக்கு இது ஒரு ஒர்த்தான ஷேர் தான். லாங் டேர்மில் டெஃபினட்டாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்தது பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, 100 கோடி வந்து செப்டம்பர் 10 தேதிக்குள்ளே ஸ்பைஸ் ஜெட்டோட சிஇஓவான அஜய் சிங் வந்து பே பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிர்த்து இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அதோட ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரல, அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இந்த தீர்ப்பையும் நாங்கள் மதிக்கிறோம், இருந்தாலும் வந்து நாங்கள் அப்பீல் பண்ணுறோன்னு சொல்லி அப்பீல் பண்ணியிருக்காங்க. இது சன் டிவியோட கலாநிதி மரணம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாசிட்டிவான நியூஸ். சன் டிவி தொடர்ச்சியான வந்து ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்கு. சன் டிவி இப்போ வரைக்கும் ஒரு நல்ல வேல்யூஷனில் இருக்குது. அதே மாதிரி அதோட ஒரு 3 வருஷம் ரெசிஸ்டன்ஸை வந்து கட் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்குது. இந்த ஒரு வாரத்தில் மட்டும், இந்த ட்ரேடிங் டேஸில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களில் 11-12% வந்து ரிட்டர்ன் அப்படிங்கிறத சன் டிவி கொடுத்துருக்கு. இன்கேஸ் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணுச்சுன்னா சன் டிவி இன்னுமே ஹையில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி 700 வரதுக்கான வாய்ப்பு
ரொம்ப அதிகமாக இருக்குது சன் டிவியை பொறுத்த வரைக்கும். ஸோ சன் டிவியில் ஸ்டேக்ஸ் என் கையில் இருக்குது, அதை நான் விற்கிறதுக்கு தயாராக இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் நியர்லி ஒரு 50% லாபத்தில் தான் சன் டிவியில் நான் ஹோல்டு பண்ணுறேன். இன்கேஸ் வந்து இறங்கினாலும் இந்த ஷேரை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக ஒரு 6.50 ரூபா கிட்ட வந்து டிவிடெண்ட் வேறு கொடுத்துருக்காங்க, இதுவும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் சன் டிவியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பஜாஜ் ஃபினான்ஸ் பற்றி ஒரு அப்டேட். பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த இடத்துல இருந்து ஒரு 21% மேலே போகும் அப்படின்ட்டு நோமுரா வந்து கணிச்சிருக்காங்க. பட் நம்ம பஜாஜ் ஃபினான்ஸை எப்போ வாங்கினோம்னா ஒரு 5500 ரூபா 5800 ரூபா கிட்ட வந்து இந்த பஜாஜ் ஃபினான்ஸை நம்ம கை வச்சோம். அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பை ரேட்டிங்கெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரியெல்லாம் வரவும் வராது. ஒரு ஸ்டாக் நல்லா லோ ப்ரைஸில் இருக்கும்போது அதுக்கு செல்லிங் டார்கெட் வேணால் கொடுப்பாங்க, மேலே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நல்ல ஒரு ஹை ப்ரைஸுக்கு போயிடுச்சு, இப்போ வந்து நம்ம பை பண்ணலாம், இவங்களோட பிஸ்னஸ் இன்னும் புதுசாக பெரிய லெவலில் போக போகுது அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பட் இதை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம், ஆல்ரெடி நம்ம பை பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஹோல்டும் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் இந்த ஸ்டாக் மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நோமுரா இவங்க புதுசாக இவங்களோட பிஸ்னஸை இன்னும் பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதாவும், மைக்ரோ ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் நியூ கார், அதுக்கப்புறம் டிராக்டர், கோல்டு லோன், இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ளே வரப்போகிறதாவும் இந்த அப்டேட்டில் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் உண்மையிலேயே நல்ல ஒரு என்பிஎஃப்சி, ஸோ நல்ல ப்ராஃபிட்டபுளாக இயங்கக்கூடிய ஒரு என்பிஎஃப்சி, இதில் கை வைக்கிறது தப்பே இல்லை. இன்கேஸ் வந்து இந்த மார்க்கெட் இறக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் கிடச்சிதுன்னா இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம். லாஸ்ட் டைம் இந்த ஜியோ ஃபினான்ஷியல் வரப்போகுது அப்படின்ட்டு பஜாஜ் ஃபின்ஸை பெரிய அளவுக்கு வந்து அடித்தாங்க. அந்த டைமில் பஜாஜ் கீழே விழுகுமோ இந்த ஜியோ ஃபினான்ஷியலில் அப்படிங்கிறனால நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, நான் அப்போவே சொன்னேன். ஸோ என்பிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு லீடர் கம்பெனி, இவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வராது, இருக்கக்கூடிய சாதாரண ஒரு என்பி எஃப்சிக்கு கூட ப்ராப்ளம் வராது. ஏன்னா கடன் வாங்குறதுக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஆளுங்க இருக்காங்க, அதனால இந்த என்பிஎஃப்சி கம்பெனி பெரிய அளவு பாதிக்காதுன்ட்டு நம்ம பேசியிருந்தோம். இப்போ திரும்ப வந்து ஒரு ரேட்டிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பஜாஜ் ஃபின்ஸ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத ஜியோ ஃபினான்ஷியல் வந்ததுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதோட இன்னும் இந்த நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 8000 ரூபாய்க்கு மேலே போகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது கெய்ன்ஸ் டெக்னாலஜி. கெய்ன்ஸ் டெக்னாலஜி கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னா, அவங்க செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்டிங் ஃபெசிலிட்டியை வந்து கர்நாடகாவில் போட போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதோட டோட்டல் ஒர்த் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது 3750 கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா கெய்ன்ஸ் டெக்னாலஜி தரப்புலேருந்து கூறியிருக்காங்க. இந்த ஷேர் இன்றைக்கி பெரிய அளவு வந்து ஏறி இருந்தது, 14% கிட்ட. பட் நான் வந்து செக் பண்ணும்போது ஒரு 7-8% வந்து பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இந்த ஷேரு. பட் இருந்தாலும் நல்ல ஒரு ஹை ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு நியூஸாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ். இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அவங்களோட கடனை வந்து ஒரு 2232 கோடி ரீபெய்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வரப்போகிற மாதங்களில் ஒரு 400-700 கோடி வந்து நாங்கள் கடனை வந்து அப்படியே ரீபேமெண்ட் பண்ணிகிட்டே வருவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அவங்களோட கடன் வந்து 36000 கோடியாக வந்து மாறும், 1.8 டைம்ஸ் தான் வந்து அவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸோட கடன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 56000 கோடி கிட்டே இருக்குது. ஸோ அவங்க கடனை வந்து குறைக்கிறதுக்கு பெரிய அளவில் வந்து முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறதாகவும் இந்த ஒரு நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஷேர் இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5% வந்து இன்னைக்கு இந்த ஷேர் ப்ரைஸ் மேலே ஏறி இருக்கு. இந்த ஷேரை நம்ம ஒரு 100 ரூபா ப்ரைஸில் இருக்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஷேர் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கு, பண்ணவே கூடாது. அந்த மாதிரியான ஒரு ஷேரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது இந்த ஷேரை நம்ம பிடிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக பெரிய அளவில் நம்ம ப்ராஃபிட்டபுளாக மாறியிருப்போம். பட் இப்போதைக்கு எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. ஸோ லாஸ்ட் டைம் நல்ல ஒரு டெக்னிக்கலில் கிடச்சிது, இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்ட் பேட்டர்ன் தான் இப்போ சிட்டி யூனியன் பேங்க்லேயும் இருக்குது. ஸோ எந்த ஷேர் எப்போ ரைஸ் ஆகும் தெரியாது. ஸோ டெக்னிக்கலை வச்சு சில ஸ்டாக்ஸை நம்ம பிக் பண்ணுறது கண்டிப்பாக நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கு நமக்கு பெரிய அளவுக்கு பொறுமை அப்படிங்கிறது தேவை. ஏன்னா இதை மார்ச் மாதம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செப்டம்பர் கிட்ட வரப்போகுது, August 10 ஆக போகுது. ஒரு 5 மாதம் பீரியடில் நமக்கு ஒரு 50-60% லாபம் அப்படிங்கிறத இந்த பங்கு கொடுத்துருக்கு. ஸோ டெக்னிக்கலையும் சைட் பை சைட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். இன்றைக்கோட வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்கள்.